பகவத் ஐயா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பகவத் அவர்கள் இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கும் புண்ணிய நகரமான திருச்செந்தூரை சார்ந்த கிராமம் ஒன்றில் 1948 வருடம் பிறந்தவர். இவர் தனது 18 வயது முதல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு ஞானத்தை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், பகவான் ரமண மகரிஷி, ஜே கிருஷ்ணமூர்த்தி, நிசர்க தத்த மகராஜ், மகா ஞானி ஓஷோ என்று அழைக்கப்படும் ரஜினீஷ், தேனி சுவாமிகள் போன்ற ஞானிகளின் கருத்துகளில் ஈடுபாடு கொண்டு பலவிதமான ஆன்ம சாதனைகளை மேற்கொண்டார். 40 தீவிர முயற்சிக்கு பிறகு இவர் தனது 58 வயதில் ஞான தெளிவு பெற்றார். அரும் பாடுபட்டு ஞானம் அடைந்ததில் மகிழ்ச்சி அல்லவா அடைய வேண்டும்? ஆனால் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக ஆச்சரியம்தான் அடைந்தார். ஞானம் என்பது இவ்வளவு சர்வசாதாரணமாக இருக்கும் போது இதற்காகவா 40 அரும் பாடுபட்டோம் என ஆச்சரியம் அடைந்தார். ஞானம் என்பது எட்டாக்கனியாகவே கருதப்பட்டு வந்திருந்தது. ஆனால் அது எவ்வளவு எளிதானது என்பதை கண்டுகொண்டார். தான் பெற்ற ஞானத்தை பிறருக்கு வழங்குவதில் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு முறையை கையாண்டு உள்ளனர். எவரும் பொய் கூறவில்லை. ஆனால் அவற்றை பின்பற்றியவர்களுக்குத்தான் அவர்களுடைய அணுகுமுறை புரியவில்லை. அதனால் பலரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி இதுவரை எவருமே செய்திடாத சாதனையை ஐயா அவர்கள் செய்துள்ளார். எனவே ஞான தெளிவை பெறுவது ஆன்ம சாதகர்கள் அனைவருக்கும் மிகவும் எளிதாகிவிட்டது. ஆன்மீக உலகுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் 20 கேள்விகளாக்கி அதற்கு ஐயா அளிக்கும் பதில்களை தொகுத்து குறுந்தகடுகளாக வெளியிட்டுள்ளோம். நீங்கள் எந்த மகானுடைய வழிகாட்டுதலை பின்பற்றோராகவும் இருக்கலாம். அதிலிருந்து விடுபட்டுதான் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே பயணித்துச் செல்லும் பாதைக்கு உதவியாகவே ஐயாவின் அணுகுமுறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த குறுந்தகடுகளை திறந்த மனதுடன் எந்த முன்கருத்துகளும் இன்றி முழுமையாக உள் வாங்குதலின் மூலம் ஞான தெளிவடைவது திண்ணம். உங்களை ஸ்ரீ பகவத் வீடியோவுக்கு வரவேற்கிறோம். வாருங்கள்.